இங்கே நீங்கள் எல்லா விஷயங்களையுமே கேள்வி கேட்டே அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இது உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு சரிதான். ஆனால் ஆன்மீகத்தில் இந்த காஸ்மிக் எனர்ஜியை, அதாவது இறைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் கேள்விகள் கேட்டே தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது அறிவு கடந்து அனுபவத்தில் நிலை பெற வேண்டிய ஒன்று. அறிவு கடந்து அனுபவத்தில் நிலை பெற வேண்டிய ஒன்றை நீங்கள் அறிவுக்குள்ளே இருந்துக்கிட்டே அதை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த அறிவால் உங்களுடைய தொழிலை நீங்கள் மேம்படுத்திக்கலாம், உங்களுடைய படிப்பை மேம்படுத்திக்கலாம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம். ஆனால் அந்த இறைத்தன்மையை உணர முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த அறிவை தான் பெரிய விஷயமாக நினச்சி செயல்பட்டுருக்கீங்க. இப்போ பக்தி ஆகட்டும், கருணையாகட்டும், அன்பு ஆகட்டும், ஒரு கொண்டாட்டமாகட்டும், காதலாகட்டும், இதையெல்லாம் நீங்கள் அறிவால் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. இது எல்லாமே அனுபவித்து உணர வேண்டிய ஒன்று. இதே மாதிரி தான் இறைத்தன்மையும் நீங்கள் அனுபவித்து உணர வேண்டியது. அந்த அறிவு எப்போ உங்களை நோக்கி திரும்புதோ அப்போ தான் அந்த அறிவோட வேலை சிறப்பான வேலையாக இருக்க முடியும். நமக்கு எதற்காக இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை கேள்விகளும் உதிர்ந்து போகும். உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களை நீங்கள் பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, எண்ணங்கள்னா என்ன, மனப்பதிவுகள்னா என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் இவ்வளோ நாள் நம்ம அறிவை வெளிநோக்கி பயன்படுத்திகிட்டு இருந்துட்டோமே, தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்துட்டோமே, இந்த பயனான விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களை நீங்கள் எப்போ அனலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் தெரியும். பதிலாகவே மாறி இருப்பீங்க. அதாவது யார் தேடுறானோ அவன்தான் தேடப்படும் பொருளாகவே இருக்கிறான். அதனால் உங்களை நீங்கள் கண்டடையாமல் இங்கே எதற்குமே முடிவு இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இங்கே உங்களுடைய அறிவால் கேள்வி கேட்குறீங்க, அது உங்களுடைய உணர்வு நிலைக்கு திரும்புறதுக்கு அது உதவுச்சுன்னா அந்த கேள்வி சரிதான். ஆனால் உங்களுடைய அறிவை வளர்த்துறதுக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்களுடைய ஆணவத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்காக கேள்வி கேட்குறீங்க, உங்களை எல்லாம் தெரிந்தவன் போல் காட்டிக்கிறதுக்கு கேள்வி கேட்குறீங்க, உங்களை பெருமையடித்து கொள்வதற்காக கேள்வி கேட்குறீங்க, உங்களை ஆன்மீகவாதி நடித்து கொள்ள கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்வி சரியான கேள்வி இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த அறிவை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அறிவு கடந்து நீங்கள் அனுபவத்துக்கு வரும்போது மட்டும்தான் அந்த உணர்வு நிலைனா என்னன்னு உங்களால் உணர முடியும். அந்த பிளாங்கு, அதாவது அந்த வெற்றுத்தன்மைனா என்னன்னு உணர முடியும். அந்த கேள்விகள் இல்லாத நிலைனா என்னன்னு உங்களால் உணர முடியும். உங்களில் நிலை பெற்று உங்களில் மலரும் போது மட்டும்தான் இங்கே அத்தனை விஷயங்களும் ஏன் நடந்துகிட்ருக்கு, எதற்காக இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது யாரும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கே அத்தனை விஷயங்களும் தெரிய வரும். அப்போ தான் அந்த அறிவோட பயனுமே உங்களுக்கு தெரிய வரும்.